ஹலோ படிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல போர்ட் பிளேயரை சுத்தி உள்ள சில டூரிஸ்ட் பிளேசஸ் தான் நம்ம சுத்தி பார்க்க போறோம். சோ கம் ஆன், லெட்ஸ் கோ. குட் மார்னிங் கைஸ், இன்னைக்கு டே டூ. நம்ம அந்தமான்ல தான் இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்தமான்ல இருக்கிற ரோஸ் ஐலாண்ட் அண்ட் நார்த் பே ஐலாண்ட் இதை வந்து விசிட் பண்ண போறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 7:00 போல ஆகுது. நம்ம கீழே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இன்னைக்கு ஃபுல்லாக வந்து நம்ம தண்ணியில தான் ஆட்ட போட போறோம். ஏன்னா ஃபுல்லாக வந்து பீச்சஸ் தான் நம்ம விசிட் பண்ண போறோம் இன்னைக்கு ஃபுல்லாகவே. ஏன்னா அந்தமான்ல பீச்சஸ் தான் இருக்கு ஆப்வியஸா. ஸோ அப்படியே நம்ம கீழே போய் சாப்பிட்டு கிளம்பலாம். எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. குட் மார்னிங் ஆண்டி. இந்த ட்ரிப் நான் சேலம் எஸ்எஸ் டிராவலோடைய குரூப் டூரில் புக் பண்ணி போனேன். இவங்க அந்தமான்க்கு ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம் அண்ட் லக்ஸுரி டூர் பேக்கேஜஸ் வச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாகவே ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த ட்ரிப்பில் போகணும்னு ஆசைப்பட்டா அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கீழே ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப புராதான தொன்மையான வரலாற்றை கொண்டது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 1200களில் ராஜேந்திர சோழன் இந்த அந்தமான் தீவுக்கு படையெடுத்து இதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சு இதை என்னவா யூஸ் பண்ணியிருக்காருன்னா ராணுவ தளமா யூஸ் பண்ணியிருக்காரு. யாருக்கு எதிராக அப்படின்னா இந்தோனேஷியா, தாய்லாந்து இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு. உங்களுக்கு தெரியும், ராஜேந்திர சோழன் வந்து பெரும்பான்மையான உலகத்துல இடங்களை வந்து கைப்பற்றி, ஆனா அது எதுவுமே அவர் தக்க வச்சுக்கல. அவர் அப்படி அப்படியே அந்தந்த மக்களுக்கே கொடுத்துட்டு வந்துட்டார். அந்த ராஜேந்திர சோழன் 1200களில் கைப்பற்றிய இடம் இந்த அந்தமான். அதற்கு முன்னாலையும் இந்த அந்தமான பத்திய விரிவான வரலாறு உண்டு. இது வந்து முழுக்க முழுக்க பழங்குடி இனத்தவரின் பூர்வீக பூமி. இந்த அந்தமான் பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய 8600 கிலோமீட்டர் பரப்பளவுடைய. இந்த அந்தமான் வந்து மொத்தமா 572க்கும் மேற்பட்ட தீவு கூட்டங்களால் நிறைந்தது. ஆனா அந்த தீவுகள்ல 36 தீவுகள்ல தான் மக்கள் வாழ்றாங்க. மீதி தீவுகள்ல மக்கள் வாழ்றதில்லை. வடக்குல இருந்து இந்த அந்தமான் தீவோட வடக்கு பகுதியில இருந்து தெற்கு பகுதிக்கு நீங்க ஏதேனும் ஒரு பொருளை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் 50 மணி நேர பயணம் ஆக வேண்டும். அவ்வளவு பெரிய இடம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய பாக்குறதுக்கு இடங்கள் இருக்குங்க. 7 நாள், 8 நாள், 9 நாள் பாக்குறதுக்குலாம் இடம் இருக்கு அந்தமான்ல. பட் நமக்கு டைம் இருக்கும். நாங்க என்ன பண்றோம், 5 நாள்ங்கிறது காமனா, 5 டேஸ்ங்கிறது எல்லா தலையும் லீவ் எடுத்துட்டு வர முடியாது. அதனால இது காமன் பேக்கேஜா வச்சுட்டு இந்த 7 டேஸ், 8 டேஸ் பேக்கேஜஸ் எல்லாம் வந்து யார் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதுல பாத்தீங்கன்னா ஜாலிபாய் பீச், நீல் ஐலாண்டு இந்த மாதிரி அது ஒரு பெரிய பேக்கேஜா இருக்கும். ரொம்ப பொறுமையா ரொம்ப ஜாலியா போறாங்க. இன்னொன்னு நார்மலா இந்த 5 டேஸ் பேக்கேஜ நீங்க பாக்குறீங்க, இங்கேயும் ஹரிபரி கிடையாது. அந்தமான்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க எதுவுமே விளையறதில்ல. தேங்காவை தவிர்த்து இந்த தென்னமரங்களை தவிர்த்து வேற எதுவுமே இங்க விளையறதில்ல. அப்ப இதில் மற்றதெல்லாம் என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாமே தமிழ்நாடு, அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம், இங்க இருந்து தான் வரணும். இது அங்கிருந்து வரல அப்படின்னா இங்க வந்து எதுவுமே கிடைக்காது. குடிநீர் கூட கப்பலில் தான் வரும். அதனால இங்க வந்து எல்லாமே அங்கே இருக்கிற மக்களை, அங்கே இருக்கிற பொருட்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஏன்னா இது ஒரு தீவு கூட்டம், அங்கேருந்து கப்பலில் வர்ற விலையும் சேர்த்து தான் இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து சீப்பாக எதுவுமே கிடையாது, எல்லாமே ரேட் அதிகம்தான். சார் என்ன சார் இதை போய் இவ்வளோ விலை சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லிடுவோம். ஆனால் அதை இங்கே கொண்டு வர வைக்கிறதுக்கு எவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு தெரியும். ஸோ அப்போ தேவையானது எதுவோ அதை மட்டும் வாங்குங்க. பெருசாக ஒன்றும் கிடையாது. டிஷர்ட் இங்கே கிடைக்கும், அந்தமான் பிரிண்ட் பண்ண டிஷர்ட் நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி தொப்பி இருக்கும், கூலிங் கிளாஸ் இருக்கும். சார் இது எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்லையும் இருக்குமே. ஆமாங்க, இது டூரிஸ்ட் ஸ்பாட், அதனால தான் இங்கே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அந்தமானுக்கு வர்றீங்கனாலே தயவு செய்து ஃபுல் பேண்ட் 4-5 எடுத்து வச்சுட்டு வராதிங்க. அந்தமானுக்கு வரும்போதே நீங்கள் வந்து ஃபுல் பேண்ட்டுக்கு 2 எடுத்துகிட்டு வாங்க, மீதி எல்லாமே பெர்முடாஸ், ட்ரௌசர்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வர்றது பெஸ்ட்டு. கவர்மெண்ட் சாமில் கைஸ், நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சாமில் பார்க்க வந்திருக்கோம். ஆக்சுவலாக வெதர் சரியில்லாதனால அந்த ஐலாண்ட் நம்ம இப்போ போகலை போல, அதனால டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஓகே பக்கத்தில் இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் விசிட் பண்ணலான்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த கவர்மெண்ட் சாமில் வந்திருக்கோம். இதுக்கு என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சார் நம்ம இப்போ வந்திருக்கிற பிளேஸ் வந்து சாத்தம்ங்கிற இடத்துல உள்ள கவர்மெண்ட் சாமில். இந்த கவர்மெண்ட் சாமில் வந்து 1883 நிறுவப்பட்டது. உங்களுக்கு தெரியும் இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பார்த்தீங்கன்னா மரங்கள் அதிகம், காடுகள் அதிகம். இந்த காடுகளில் இருந்து கிடைக்கின்ற மரங்கள் வந்து வலுவாகவும், 100 ஆண்டு பழமையானதாகவும், வலுவாகவும், நல்ல ஃபர்னிச்சர் செய்யறதுக்கு நல்ல உதவியாகவும் இருந்ததுனால இங்கேருந்து ஏற்றுமதி
செய்யக்கூடிய மரங்கள் வந்து இங்க நிறைய இருக்கிறதுனாலையும் இங்க வந்து மர அறுவை மில் ஏற்படுத்தப்பட்டுச்சு. இது கவர்மெண்டோடது. உலகத்திலேயே பழமையான பெரிய அறுவை மர அறுவை மில்லா வந்து இந்த சாத்தம் சாமில் இருக்கு. கேரளா வைப் இந்த இடம். இது கிட்டத்தட்ட அப்படியே அந்த கொங்கன் கோஸ்ட் மாதிரி தான் இருக்கு. மேலே போகணும்னு நினைக்கிறேன். பாம்பு பிட் பாம்பு பிட்டு பாம்பு வச்சு இது பண்ணுறதா தெரியல. ஒரு வேளை அங்கே இடத்துல போட்டு வெடிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த பாம்பு பிட். ஆக்சுவலாக இந்த இடம் வந்து இரண்டாம் உலக போரினப்ப ஜப்பான்காரர்கள் வந்து இங்கே பிடிச்சாங்க இல்லையா, அப்போ பாம் விழுந்த இடம். ஓ ஐஷு இந்த பாரு ஐஷு, இந்த கிணத்துல இப்போ ரிஜ் இருக்கு நண்டு. அதான் இந்த சிம்பல் பாத்தீங்க அப்படின்னா இந்த சாமில் தொடங்கி 125வது ஆண்டு விழாவின் பொழுது 2009 இது நிறுவப்பட்டது. இதோட பேர் வந்து பில்லர் ஆஃப் த பிளானட். அதாவது என்ன இதில் சொல்ல விடுறாங்கன்னா, ஒரு இந்த பிளானட்டுக்கான பில்லரே என்ன அப்படின்னா மரங்கள். ஆங்கிலேயர்கள் வந்து ஆண்டபோது 1942 ஏற்பட்ட போரின் போது ஜப்பானியர்களின் வசம் வந்து இந்த அந்தமான் தீவு வருது. அந்த மாதிரி 1942 ஜப்பானியர்கள் வசம் இந்த தீவு வந்த பிறகு 3 ஆண்டுகள் வந்து இந்த தீவு ஜப்பானியர்கள் வசம் இருக்கு. திரும்ப வந்து ஆங்கிலேயர்கள் ஜப்பானியர்கள் மேலே போர் தொடுத்து இந்த தீவை கைப்பற்றியிருக்காங்க. 1956 திரும்ப இது இந்தியா கூட இணைக்கப்பட்டு இது இந்தியாவினுடைய ஒரு பகுதியா மாற்றப்பட்டுச்சு. அந்த மாதிரி 1942-45 3 ஆண்டுகள் ஜப்பான் வசம் இருந்தபோது இது வந்து ஜப்பானியர்களுடைய ஆயுத கிடங்கா இருந்திருக்கு. ஜப்பானீஸ் பங்கர் அப்படின்னா இது ஜப்பானியர்களுடைய ஆயுத கிடங்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா வந்து இன்னைக்கு ஐலண்ட் பிளான் வந்து கேன்சல், ஏன்னா வேவ்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கான். நான் கூட நினச்சேன் சரி இங்கே விசிட் பண்ணிட்டு அடுத்தது அதை விசிட் பண்ணுவோன்னே, பட் இப்போ தான் சொன்னாங்க நம்ம இங்கே லோக்கல் சைட் சீயிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஐலாண்டு இன்றைக்கி போகலை வேவ்ஸ், ஏன்னா உங்களுக்கு தெரியும் காலையிலேருந்தே மழை வந்து வருது அப்புறம் விடுது. கொஞ்சம் வெதர் வந்து நம்ம இறங்கும் போதே பார்த்தீங்களா ஃப்ளைட்டில் எப்படி இருந்ததுன்னு, இறக்கலை லேண்ட் ஆகிற வரைக்கும் வந்துட்டு திரும்ப அகைன் மேலே போயிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம கடல் வழியாக தான் போய் ஆகணும் வேறு ஐலாண்டுக்கு போகிற மாதிரி இருந்தால். ஸோ வேவ்ஸ் அதிகமாக்கிறதுனால யாரையும் கூப்பிட்டு போகிறது இல்லையா, அதனால் பிளான் கேன்சல். ஸோ லோக்கல் சைட் சீயிங்லாம் நம்ம பார்க்கலாம். சாமில்ல சாத்தம் மெமோரியல்னு இந்த இடத்து பேர். இது வந்து 150வது ஆண்டு. என்னங்க 150வது ஆண்டுனா 1857 வந்து சிப்பாய் கழகம், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சுதந்திர போர், இந்திய சுதந்திர போரினுடைய துவக்கம்னு சொல்லலாம். அந்த சிப்பாய் கழகம் தோங்கப்பட்ட பொழுது அங்க அந்த சிப்பாய் கழகத்துல ஈடுபட்டவர்களை இடமே எங்க இருக்காங்கன்னே தெரியாத மாதிரி கடத்திடுறது. அந்த மாதிரி யார் யாரெல்லாம் சிப்பாய் கழகத்துல ஈடுபட்டாங்களோ அவங்களை எல்லாத்தையும் பிடிச்சு கடத்தி நாடு கடத்தி கொண்டு வந்து இங்க அந்தமான் தீவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இறந்து போன சுதந்திர போராட்ட வீரர்கள் நினைவாக சாத்தம் மெமோரியல் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சார் நம்ம இப்ப இருக்கிற இடம் வந்து சாத்தம் சாமிலோட கவர்மெண்ட் சாமிலோட மர அறுவை செய்யக்கூடிய இடம். பாத்தீங்க எவ்வளவு ஒரு மரம் வந்து ஒரு 3 பேர் கட்டி பிடிச்சா கூட கை கோத்துக்க முடியாது, அவ்வளவு பெரிய சுற்றளவுடைய மரங்கள் இருக்குது. இந்த மரங்களை வெவ்வேறு பர்பஸ்க்காக வெவ்வேறு சைஸ்ல வந்து துண்டு போடுறாங்க. அந்த துண்டு போடுற இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அங்க பாருங்க அந்த லாஸ்ட்ல வந்து அளவு எடுத்து வெட்டுறாங்க பாருங்க. அளவு எடுத்து வெட்டிட்டு இங்க பாருங்க சைடுல வந்து நிறைய சைஸ் வாரியா அடுக்கப்பட்டிருக்கு சதுர சதுரமா. அப்புறம் சின்ன சின்ன குச்சி மாதிரி இங்க பாருங்க அங்கெல்லாம் வந்து குச்சிகள் குச்சி டைப்ல வந்து இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு உபயோகப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வேறு பர்பஸ்க்காக உபயோகப்படுது. நம்ம வீட்டுல கூட உடன் ஸ்கிரீனுக்கு இதுக்கு எல்லாமே இது உபயோகப்படுத்தப்படுது. இந்த இடத்துல ஒரு தண்டவாளம் பார்த்துருப்பீங்க, இது எதுக்கு அப்படின்னா இரும்பு பிளேட் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு கீழே வீல்ஸ் இருக்கும், ரெயில் அப்படிம்பாங்க. அந்த ரெயிலில் வந்து வச்சு அங்கேருந்து நகர்த்தி கொண்டு வந்து லோட் பண்ணுறதுக்காக இந்த தண்டவாளம் போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாகவே மெஷினரியாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ முதல்லலாம் ஆட்கள் உட்காந்து அறுத்திட்டு இருப்பாங்க, இப்போ மெஷினரிஸ் யூஸ் பண்ணுறாங்க. நாம் இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா மெஷினில் வந்து மரம் கட் பண்ணுற இடம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சுவாமி வச்சுருக்காங்க. இந்த சுவாமி கையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சங்கு சக்கரதாரியாவோ இல்லை வந்து மான் மழுவாவோ தான் இருப்பாங்க சுவாமியில். இங்கே பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து சுத்தியோடையும் இந்த பக்கம் கோடாலியோடையும் இருக்காங்க. இந்த சுவாமி பேர் வந்து விஸ்வகர்மா, அதாவது தேவ சிற்பி அப்படிம்பாங்க. கீழே பாருங்க கையில உளி இருக்கு, அதாவது இறைவனால் படைக்கப்பட்ட இறைவன் சிலைகள் செதுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட சிற்பி தான் விஸ்வகர்மா. இங்க ஏன் வச்சிருக்காங்கன்னா இது வந்து ஆக்சுவலா மரம் அறுக்கிற இடம் பற்ற. ஸோ இங்க வந்து அந்த டெக்னிக்கல் காட் அது விஸ்வகர்மா. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லா மெஷினரிஸால இருக்கு. மரத்தை வந்து மெஷின்ல வச்சு விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல மேல இருக்கிற பட்டையை உரிக்கும். அந்த மரப்பட்டைகள் தனியா விலை போகுது.
அது வந்து நிறைய பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது மரப்பட்டைகள். அது இல்லாம இந்த மரத்தை உரிச்சிட்டு நல்லா வலு வலு வலுவலுன்னு மரத்தை ஆக்கிரும் செதில்கள் இல்லாம. அதுக்கப்புறமா என்ன சைஸ் வேணுமோ அதை அடுத்த இதுக்கு போய் கட் பண்ணும். சில சைஸ் வாரியா இவங்க கொடுத்துருவாங்க என்ன சைஸ் வேணும்ட்டு, மெஷின்ல ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா அதன்படி கட் பண்ணி கொண்டு வந்துடும். அது இல்லாம இதுல வர்ற மர தூள் வந்து வெவ்வேறு பர்பஸ்க்கு பயன்படுது. இது மல்டி பர்பஸ் ஸ்டென்னர்னு சொல்லிட்டு யூகேல அதாவது யுனைடெட் கிங்டம்ல உருவாக்கப்பட்ட மிஷின். இது 1956-57 ஆண்டு வாக்குல இந்த சாத்தம் சாமில்ல வந்து நிறுவப்பட்டுச்சு. இதோட வேலை என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அறுத்து வந்திருக்கிற மரத்தை ஸ்லைஸ் போடுறது, சின்ன சின்ன ஸ்லைஸாக போடுறது தான் இந்த மெஷினோட வேலை. இது எல்லாமே டீட்டெயில்டாக வந்து இவங்க இதிலே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ரீசாவிங் இன் 48 inches, அதாவது இந்த சைஸில் இதாக இருக்குது. ரீசாவிங்னா ஆல்ரெடி அறுத்த மரத்தை சின்ன சின்னதாக வந்து இது பீஸ் போடுறது வந்து இந்த மெஷினோட வேலை. ஆசியாவிலேயே மிக பழமையான மர அறுவை மில் இந்த மில். இதில் என்ன அப்படின்னா, 1943 பிரிட்டிஷ் ராயல் ஏர்போர்ஸ் வந்து அந்தமான் வந்து ஜப்பானியர்கள் கையில இருந்தப்ப இந்த மில்லு மேல பாம்பு போட்டாங்க. யார் போட்டாங்கன்னா, பிரிட்டிஷ் ராயல் ஏர்போர்ஸ். அப்படி போட்டப்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்த பல பேர் வந்து அந்த பாம்புல இறந்துட்டாங்க. அதன் நினைவா அந்த ஒர்க்கர்ஸ் நினைவா வைக்கப்பட்ட நினைவு தூண்டா இந்த பாம்பு விழுந்த இடம். நம்ம பாம்பு விழுந்த இடம் நம்ம பார்த்த பாம்பு பிட்ச். இந்த பிரிட்ஜ் வந்து போர்ட் பிளேயரையும் இந்த சாத்தம்ங்கிற தனி தீவையும் இணைக்கக்கூடிய இந்த மில் வந்து தனி தீவுல இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கப்பல் நிறைய பயணம் பண்ணி வர்றதுக்கு கப்பல்ல வர்றவங்க 4 நாள் பயண கடல் பயணத்துல வந்துதான் இங்க அடைய முடியும். அந்த ஒயிட் கலர் கப்பல், ரெண்டு கப்பல் இருக்கு இல்லைங்களா, அங்க ஒண்ணு மூணு இருக்கு. இது எல்லாமே பயணிகள் கப்பல். இப்ப கப்பல் எல்லாம் டேமேஜ்ங்கிறதுனால ரன்னிங்ல இல்லாம இருக்கு. புதுசா கப்பல் தயார் பண்றாங்க, அது வந்த உடனே சென்னையில இருந்து இயக்கப்படும் கப்பல். என்னுடைய டிராவலை பத்தி லைவா தெரிஞ்சுக்க மறக்காம என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு மியூசியம் வந்திருக்கோம். ஜோனல் ஆந்த்ரோபாலஜிக்கல் மியூசியம்னு நினைக்கிறேன். அதுதான் படித்த மாதிரி எனக்கு ஞாபகம். அங்கே ஜஸ்ட் கிராஸ் ஆகி வந்துட்டேன், அதனால் சரியாக தெரியல. பார்க்கலாம் உள்ளே போயிட்டு. காய்ஸ், மியூசியம்குள்ளே ஃபோட்டோகிராஃபி அலோட் கிடையாது. ஸோ இந்த பிளேஸை பற்றி நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். லஞ்ச் டைம் வந்துருச்சு. நமக்கு வந்து ஹோட்டல் அன்னபூர்ணாக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க லஞ்சுக்கு. போயிட்டு ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மெனு கார்டு. ஆக்சுவலாக இங்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். நமக்கு சார் முன்னாடியே சொன்னார் இல்லையா, நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லாத்தோட ப்ரைஸும் பாருங்கள், அதிகமாக தான் இருக்கும். ஐஷு பார்த்தீங்கன்னா ஆலு பராத்தா ஆர்டர் பண்ணியிருக்கா, 2 piece வந்து 200 rupees. நான் பார்த்தீங்கன்னா சாக்லேட் மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன், 230 rupees. காலிஃப்ளவர் 65 பாருங்கள், 175 rupees. கிட்டத்தட்ட ஆலு பராட்டா ப்ரைஸே அந்த காலிஃப்ளவர் 65. ஏன்னா வெஜிடேரியன் இப்படின்னா அதனால தான் இங்கே விட்டுட்டாங்க நினைக்கிறேன். ஆலு பராத்தா காலிஃப்ளவர் 65. இதுக்கு வந்து பிக்கலும் கேர்டும் கொடுத்துருக்காங்க ஆலு பராத்தாக்கு. டேஸ்ட் பண்ணி சொல்ல இசை எப்படி இருக்கணும். இதனால பெருசு பெருசா போட்டிருக்காங்க. மில்க் ஷேக் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கிளாஸில் தான் தருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி இந்த கிளாஸில் வந்து நீ மில்க் ஷேக் குடிச்சிருக்க இந்த மாதிரி நான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். நமக்கு அந்த என்ன டம்ளர் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம பில். ஒரு ஆலு பராத்தா, ஒரு காலிஃப்ளவர் 65, ஒரு சாக்லேட் ஷேக், இது எல்லாம் சேர்த்து 635 rupees வருது. Guys, the beach-ஐ பாருங்க.
சான்ஸே இல்ல. செம்ம ஒரு மாதிரி ஒரு ப்ளூ, அது ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு. பீச் ஐஷு பாத்தீங்கன்னா விட்டு ஓடி வந்துட்டா ஃபர்ஸ்டே பீச்சுக்கு. ஆக்சுவலா உயிரின் உயிரே சாங் வந்து இந்த பீச்ல தான் எடுத்ததா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு ப்ளூல வந்து நான் பீச் பாக்குறேன். ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சாண்ட் கலருக்கும் அந்த பீச் அந்த தண்ணி கலருக்கும் பாருங்களேன், வேற லெவல்ல இருக்கு. ஏதோ நம்ம பெரிய பெரிய ஃபாரின் பீச்சஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. பீச்ல கால நினைக்கலாம். ஐஷு அங்க இருக்கா? நாங்க ஆக்சுவலா குளிக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் வந்தோம். பட் இந்த பீச்ச பார்த்தோன்னா குளிக்கணும்னு ஆசை வருது. அப்படி இருக்கு இந்த தண்ணியோட கலரு. ஐஷு நீ ஓடு, ஜோதிகா மாதிரி நான் சூர்யா மாதிரி தரத்துறேன். இல்ல ஜோதிகா தானே தரத்துவா, சூர்யா நீ ஓடு, நான் அவனை தரத்துட்டு வர. ஆக்சுவலா இந்த பீச் பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் அலோடு இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி ஓகே, சும்மா கால் நினைக்கலாம் நின்று இருக்கோம், இங்க குளிக்க முடியாது நீங்க வந்தீங்கன்னா. அதான் பாரு, இங்க வரைக்கும் தான் உனக்கு அங்க தெரியுது பாரு மண்ணு, அதுக்கு அடுத்து சுத்தமா தெரியல. இந்த கரையோட சேர்த்து பார்க்கும் போது தான் இன்னும் அழகா இருக்கு பீச், வரைஞ்ச மாதிரி. ஆமா சம்மல்ல, இதுவே இப்படி இருக்குன்னா இந்த மால்தீவ்ஸ்ல எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாறேன். அதுவும் அப்படியே ஒரு ஹில் ஸ்டேஷன் வரைக்கும் மாறி வந்து. நாங்க வந்து ஆழம் இருக்கிறனாலதான் இந்த பீச்ல ஸ்விம்மிங் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நினைச்சோம். பட் உண்மை என்னன்னா எந்த குரொக்கடைல்ஸ் வருமா உங்களுக்கு தூர தூரமா சில ஐலாண்ட்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா, அங்கெல்லாம் குரொக்கடைல்ஸ் இருக்கா. அதனால இங்க குரொக்கடைல்ஸ் வந்து சில பேர்லாம் வந்து தூக்கிட்டு போனனாலதான் இங்க ஸ்விம்மிங் அலௌட் இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்பதான் சொன்னாங்க தூரக்க, இதுல உங்களுக்கு கேமரால தெரியாது, தூரக்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் காய்ஸ். இந்த ஐயோ இருங்க, இங்க பாருங்க, இதான் மண்ணு. ஆக்சுவலா சின்ன சின்ன குட்டி குட்டி கல்லாட்டம் இருக்கு, ஃபுல் மணலா இல்லை. அதனால நடக்கும் போது பார்த்தீங்கன்னா கால் லைட்டா குத்துற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. இங்க பாருங்களேன், ஃபுல் மணலா இல்லை, குட்டி குட்டி கல்லா இருக்கு. இந்த சைட்லாம் பாருங்க எவ்வளோ கிரீனிஷா இருக்குன்னு. அப்புறம் இந்த சைட் பாருங்க, அந்த மாதிரி ஒரு மாதிரி லைட் ப்ளூ கலரு. இந்த இந்த சாண்டோட கலருக்கும் இதுக்கும் நல்லா மேட்ச் ஆகுது. இந்த சாண்ட் மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் கூட நல்லா இருக்காது, செமையாக மேட்ச் ஆகுது அந்த தண்ணி கலருக்கும் இந்த மண் கலருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீச்சோட எண்டு பக்கம் வந்துட்டோம், எண்டு பக்கம் நெருங்கிட்டோம். அந்த எண்டுலேயே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நமக்கு ஒரு பெரிய ரிசார்ட் இருக்கு, சீ பிரின்சஸ் பீச் ரிசார்ட்னு. ப்ரைவசி அதிகம் இருக்கு, நிறைய கும்பல் இல்லை, நீங்கள் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வர அங்க நம்ம சேனல் பேரை முத்திர பதிச்சிருக்கா, அபிஸ் டிராவல் டைரி. எஸ் செமல்ல, அந்தமான்ல வந்து நம்ம சேனலை பொறிச்சாச்சு மணல்ல. நீ போய் உன் காலை வச்சு பொறி, இங்க வா, இங்க வா, இங்க வா, கிட்ட வா.
ஒரு கால வச்சுட்டு அழகா ஷேக்கன் ஷேக்கன் குடுறா ஷேக்கன் குடுறா. இந்த பீச்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்குது, கேன்டீன் நிறைய வச்சுருக்காங்க. இதோ இந்த சைடில் கூட ஒரு ஃபுட் கோர்ட், மினி ஃபுட் கோர்ட் கேன்டீன் மாதிரி இருக்குது. ஆல்சோ அந்த இடத்துலையும் இருக்குது. நம்ம அந்த சங்கு அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஷாப்ஸும் இருக்குது நீங்கள் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி. ஆல்சோ ஃபுட்டுக்கும் வந்து சின்ன சின்ன கேன்டீன் மாதிரி வச்சுருக்காங்க ஃபுட் ஷாப்ஸு. கைஸ் பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் அழகாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய பெஞ்சஸ், சின்ன சின்னதாக ஒரு ஹட் மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஹட்லாம் வந்து அந்த ட்ரைபல் பீப்புள் இங்கே இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து போடுவாங்களாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன், நான் ஒரு மியூசியம் சொன்னேன் இல்லையா, ஆந்த்ரோபாலஜிக்கல் மியூசியம். ஆமாம், அந்த மியூசியம் வந்துட்டு உள்ளே வந்து கேமரா அலோடு இல்லை, அதனால தான் உங்களுக்கு உள்ளே நான் காட்ட முடியல. அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரைபல் பீப்புள் யூஸ் பண்ண திங்ஸு இப்போ இன்னமும் அங்கே இருக்காங்க. கிட்டத்தட்ட 4 டைப்ஸ் ஆஃப் ட்ரைபல்ஸ் இங்கே இருக்காங்க. அந்த பழங்குடியினர், ஆதிவாசிங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சென்டிலனிஸ், எஸ் சென்டிலனிஸை பற்றிலாம் கூட நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அங்கே போட்டிருந்தாங்க. அந்த ஐலாண்டுக்கு நமக்கு வந்து உள்ளே போக முடியாது பேண்ட் இல்லையா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நிறையா. அவங்கள மாதிரியே இன்னும் நிறைய ட்ரைபல்ஸ் இருக்காங்க, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து அந்த மியூசியம் இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா அந்த மியூசியம் போய் பாருங்கள். பட் உள்ளே வந்து கேமரா அலோடு இல்லை அப்படிங்கிறதுனால நான் எதுவுமே எடுக்க முடியல உள்ளே. இப்போ நம்ம வந்திருக்கிற பிளேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக் பாயிண்ட். அதோ தெரியுது பார்த்தீங்களா ஃப்ளாகு, ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். அண்ட் அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ஐலாண்ட் தெரியுது பாருங்கள், அதான் வந்து ராஸ் ஐலாண்ட். அதுக்கு தான் போகிற மாதிரி பிளான் இன்றைக்கி. பட் மார்னிங் வந்து வெதர் சரியில்லை, சின்ன போட்டில் தான் நம்ம போகணும். போகிறப்ப வந்து வேவ்ஸ் அதிகமாக இருக்கிறனால டேஞ்சர்னால் என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக தான் வந்து ராஸ் ஐலாண்ட் வந்து நம்ம மார்னிங் போகலை. பட் அதுதான் வந்து ராஸ் ஐலாண்ட். இந்த பிளேஸ்க்கு ஏன் ஃப்ளாக் பாயிண்ட்னு பேர் வந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து கொடியேற்றிருக்காரு 1943 சொல்லி அங்கே இயர் போட்டிருக்கு. நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு காட்டுறேன். ஆக்சுவலாக நம்ம இருக்கிற இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் முதன் முதலாக இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு தான் இந்திய துணை கண்டத்திலேயே வந்து விடுதலை பெற்ற இடம்னு அறிவித்தார். எப்போ அப்படின்னா 1943 வருடம் டிசம்பர் 30 வந்து அறிவிச்சதோடு மட்டும் இல்லாமல் மூவர்ண கொடியை வந்து முதன் முதலாக ஏற்றிய இடம் இந்த இடம். அதை நினைவு கூறத்தக்க வகையில் தான் இங்கே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பழமையான அந்த உருவம் பொறித்த அந்த நாணயமும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தை பற்றிய ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல கிளியராக கொடுத்துருக்காங்க. இப்போ ஆஃப்டர் மோடிஜி கவர்மெண்ட் வந்து இந்த இடத்த ரொம்ப தூய்மைப்படுத்தியதோடு மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடியை, இந்திய தேசிய கொடியை வந்து ஏற்றிருக்காங்க. இந்திய தேசிய கொடி மிகப்பெரிய அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேதாஜி இங்கே வந்து கொடியேற்றியதன் நினைவாக 1943 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த செல்ஃபி பிளேஸும் வந்து இங்கே நிறுவியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம் இது. அந்த கொடியும் ரொம்ப அற்புதமாக இந்த மூவர்ண கொடி வந்து இங்கே ஏற்படுத்தி இருக்காங்க. Guys, இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஹோட்டல்ல, அதாவது கல்கி ஹோட்டல்ல ஸ்விம்மிங் பூலும் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஹேவ்லாக் ஐலாண்டை தான் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.